ஃபஸ்ட் இயர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செம்மில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து இது பண்ணுவோம், அதாவது யூடியூப்பில் லிங்க் கொடுத்து அப்லோட் பண்ணுவோம் வீடியோஸு. அதே மாதிரி பேப்பர்ஸ் வந்து அந்த பேஜஸ் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வர்ஷன் பண்ணி உங்களுக்கு அதை அனுப்புவோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு நோட்டு ஒன்று போட்டுக்கோங்கப்பா. நோட்ஸ் வந்து ப்ராப்பராக எழுதிட்டு வாங்க. இந்த செம்முக்குரிய பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒன்று, இங்கிலீஷு, மேஜர் வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும். மேஜர் மேக்ஸ் ஒன்று வந்து டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் அண்ட் ட்ரிக்னோமெட்ரி, இன்னொன்று வந்து இன்டெக்ரல் கேல்குலஸ். அதுக்கடுத்து அலைடு பேப்பர் ஃபிசிக்ஸு, சரியா? அதுக்கு வந்து சார் ஒருத்தவங்க வந்து எடுப்பாங்க, அந்த ஃபிசிக்ஸ் ஸ்டாஃபு. அதுக்கடுத்தது வந்து வேல்யூ எஜுகேஷன், இந்த இதில் வந்து ஆமாம் அந்த ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ எத்தனை பேப்பர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2+2, 4, 5, 6 பேப்பர்ஸ் வருதுப்பா இந்த செம்மில். இந்த 6 பேப்பர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் உங்களுக்கு எடுப்பாங்க. இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா டிஃபரென்ஷியல் கேல்குலஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி பேப்பர் நான் எடுக்கிறேன். இந்த இது வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் வந்து உங்களுக்கு என்ன நான் சென்ட் பண்ணிடுறேன், சிலபஸினுடைய இதை வந்து உங்களுக்கு நான் போட்டுடுறேன். அதுக்கடுத்து ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்க. இந்த இதில் நோட் ஒன்று போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஏற்கனவே நான் சொன்னது தான் நோட் ஒன்று போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இதை நாங்கள் டீச் பண்ணுறது வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன். அந்த யூடியூப் லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த லிங்க்கில் நீங்கள் இது என்னன்னு பார்த்துக்கோங்கப்பா. இது வந்து இந்த மெட்டீரியல்ஸ் ஆனது ஸ்கேன் பண்ணி அனுப்புவேன், அதை நீங்கள் பார்த்துட்டு நோட்டில் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு வீக் எண்டு அல்லது 15 days ஒன்ஸ் வந்து நான் டெஸ்ட் எதை கண்டக்ட் பண்ணுறத பற்றி மெசேஜ் பண்ணுவேன், சரியா? நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணிட்டுருங்க, ரொட்டீன் ஒர்க் இருக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் டூயிங் ப்ராக்டிஸ், அதாவது ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் மேக்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், பர்சன்டேஜ் வரும், சரியா? அதனால் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் நான் வந்து அனுப்பிச்சிட்றேன்ப்பா, அதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் ரெண்டு யூனிட் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரி ஒரு 3 யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிட் என்னென்னா டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சக்சஸிவ் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு இருக்குமா. சக்சஸிவ் டிஃப்ரென்ஷியேஷனா, ஏற்கனவே நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷனை பற்றி படிச்சிருப்பீங்க 11th 12th. அதாவது வை ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னோம்னா அது dy/dx, அதாவது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இது வந்து டெஃபினேஷன் ஓரியன்டாக பாருங்கள். லெட் வை ஈக்குவல் டு f(x) பி எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அட் அ பாயிண்ட் அப்படின்னு இருக்குன்னா, டெல் எக்ஸ் அல்லது டெல் ஒய் பி ஸ்மால் இன்க்ரிமெண்ட்ஸ். அது எப்படி எழுதலாம்னா, டெல் ஒய் பை டெல் எக்ஸ், அதை தான் நான் இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி, dy/dx சொன்னேன்ல, அதை தான் இந்த மாதிரி எழுதிக்கிறது. இப்போ இஃப் இட் எக்ஸிஸ்ட், இது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது இதுதான் டிஃபரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட் அல்லது டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணுவோம்னா, dy/dx சொல்லலாம், அல்லது ஒய் டேஷ்னு சொல்லலாம், அது அல்லது என்னது y1 அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணுவோம். இப்போ ஒய் அண்ட் dy/dx, அதாவது ஒய்ங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ் என்னன்னு பாருங்கள். x^n இருக்குன்னா n(x^n-1), சரியா? ரூட் எக்ஸுக்கான டெஃபினேஷன் 1/2 √x. a^xனா a^x log a. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த +1 + 2 வரக்கூடிய டிஃபரென்ஷியேஷன் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் உங்களுக்கு இதை எழுதியிருக்கேன். இது என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. அதுக்கு அடுத்தது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள், சைன் இன்வர்ஸ். அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு இருக்கும் +2, அதாவது இன்வர்ஸில் வந்து சைன் இன்வர்ஸ்னால் என்ன, காஸ் இன்வர்ஸ் என்ன, டான் இன்வர்ஸு, அதுக்கடுத்து காட் இன்வர்ஸ், சீக்கண்ட் இன்வர்ஸ், கொசிகண்ட் இன்வர்ஸ், இதெல்லாம் இருக்குது. ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுங்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாஸை முதல்ல நீங்கள் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதை நான் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதை என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ டைரெக்டாக நம்ம சம் போயிடலாம். ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கும் போது ஆர்டினரி டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தானே, அது ஈஸியாக பண்ணலாம் நம்ம. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டுன்னு சொல்லி ஒய் ஈக்குவல் டு ஒரு இது கொடுத்துருக்காங்கப்பா, 7x^4 − 11x³ + 3x²−4x+1 இருக்கு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணலான்னா, இதை என்ன சொல்லுவோம் நம்ம, டிஃப்ரென்ஷியேட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், சரியா? இப்போ அது மாதிரி பண்ணிங்கன்னா dy/dx, ஒய்ங்கிறது என்னவாகும்னா dy/dx வரும். இப்போ dy/dx பவரில் இருக்க 4 முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா பவரில் 1 குறையுமா, அப்போ 3 சொல்லும், 4 × 7x³
மைனஸ் த்ரீ உள்ள முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா த்ரீ இன்ட்டு லெவன் எக்ஸில் ஒன்று குறைஞ்சதுன்னா டூ ப்ளஸ் டூ இன்ட்டு என்ன டூ இங்கே முன்னாடி கொண்டு வந்துருங்க த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவரில் என்ன வரும்னா டூ மைனஸ் ஒன்னுன்னா ஒன்று அடுத்ததுக்கு வராது எக்ஸுங்கிறது. ஏன்னா எக்ஸில் இருக்க பவரே ஒன்று தாங்கும் போது ஒன் மைனஸ் ஒன் என்னவாயிடும் ஜீரோ. எனிதிங் பவர் ஜீரோ என்னன்னு சொல்லுவோம் ஒன்னுன்னு சொல்லுவோம். அதனால் இது ஃபோரோட நிப்பாட்டிக்கணும். இந்த கான்ஸ்டன்ட்டு மோஸ்ட்லி நமக்கு என்னது டெரிவேட்டிவில் ஜீரோ தான். அதனால் இது மட்டும்தான் வரும். இப்போ ஃபோர் இன்ட்டு செவன்னா எவ்வளோ வரும் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் கியூபு மைனஸ் என்னது தேர்ட்டி த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர். அப்போ ஒய்ங்கிற இந்த ஈக்குவேஷனுக்கான டெரிவேட்டிவ் வந்து இது தான்ப்பா, சரியா? அதுக்கு அடுத்தது பாருங்க, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுறோம். அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருக்கா. இப்போ சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வந்து ஒய்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. சைனுக்கு என்ன பண்ணுவோம், சைனுடைய என்னது காஸ். அப்போ காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதுவோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வெறுமனே எக்ஸ்ன்னு மட்டும் இருந்ததுனா பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன வரும், உங்களுக்கு ஏயோட எக்ஸுங்கும் போது என்னது ஏ மட்டும்தான் வரும், இது ஜீரோவாயிடும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் அல்லது ஒய் டேஷை என்னன்னு சொல்லலாம்னா ஏ காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இந்த ஏங்கிறது முன்னாடி கொண்டு வந்துடும். அப்போ சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பியினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா ஏ காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்புறம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலாப்பா, ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தானே. அப்போ ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல உனக்கு என்ன இருக்குது, காஸ்ன் இருக்கா, அப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிற இடத்துல காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறீங்க. அதாவது ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸில் எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக காஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேஷனில் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக காஸ்ன்னு போடுறது நல்ல காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஆனால் காசுங்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் போடணும்ல, இது வெறுமனே எக்ஸ்ன்றதுனா தேவையில்லை. பட் காசுங்கும் போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் என்ன வரும் நமக்கு, மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ இதை பாருங்களேன், ஒன் பை ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வருமா, அதை ரூட்டை விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா என்ன வரும், சைனுன்னு வரும். அப்போ மேலே உள்ள சைன் இதுவும் என்னவாயிடும், கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்னு வரும், சரியாப்பா? அடுத்தது பாருங்க, ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. டேனுக்கான இது பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தான். ஸோ டேன் எக்ஸ்னா என்னது, டேன்னா என்ன சொல்லுவோம்ப்பா, டி ஆஃப் என்னது டேன் வந்து சீக்கன் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், சரியா? இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இது வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்துறோம். பட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுங்கிற இடத்துல உனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதனால் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ என்னன்னு சொல்லலாம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்னது டூ எக்ஸ். அப்போ டூ எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது தான் இதோட வேல்யூ, சரியா? அடுத்தது ஒய் ஈக்குவல் டு இ பவர் ரூட் ஆஃப் காட் எக்ஸ்ன்னு இருக்கு. இ பவர் எக்ஸ் வந்து பண்ணிங்கன்னா என்னப்பா கிடைக்கும், அதே இ பவர் எக்ஸ் தானே. இ பவர் எக்ஸை பண்ணிங்கன்னா என்ன வரும், அதே இ பவர் எக்ஸ் தான் வரும். இப்போ அது மாதிரி இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா இ பவர் ரூட் காட் எக்ஸை வந்து இ பவர் ரூட் காட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது வெறுமனே எக்ஸ்ன்றதுனா பிரச்சனை இல்லை. ஆனால் ரூட் காட் எக்ஸ்ன்னு இருக்கனால ரூட்னா என்ன சொல்லலாம், காட் எக்ஸ் பவர் ஒன் பை டூ தானே. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா ஒன் பை டூ காட்டு பவரில் ஒன் பை டூ மைனஸ் ஒன்னு எக்ஸ். காட் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு காட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணும்ல, அப்போ அது என்னவாகும், மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும், சரியா? அப்போ ஒன் பை டூ இந்த இதில் வந்து என்ன வரும், காட் ஆஃப் பவரில் வந்து மைனஸ் ஆஃப்னு வரும். மைனஸ் ஆஃப்னா கீழே வந்ததுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் ஹாஃப்னு வரும். ப்ளஸ் ஹாஃப்னா என்னன்னு சொல்லுவோம், இது என்னது ரூட்டு காட் எக்ஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒன் பை என்னது டூ ரூட் காட் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ அதை சேர்த்து எழுதுனீங்கன்னா மைனஸை முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க, இ பவர் ரூட் காட் எக்ஸ் இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இன்ட்டு ரூட் காட் எக்ஸ். இதுதான்ப்பா இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன். அதாவது என்ன சொல்கிறோன்னா டிஒய் பை டிஎக்ஸ், சரியாப்பா? அதுக்கு அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் த்ரீ ப்ளஸ் ஃபோர் காஸ் எக்ஸ்ன்னு இருக்கா. அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா பவர் ஒன் பை டூங்கிறத முன்னாடி கொண்டு வந்துடுறீங்க. அப்போ பவர் ஒன் பை டூவில் மைனஸ் ஒன் பண்ணுறீங்க. இப்போ இது த்ரீங்கிறது ஜீரோவாயிடும். உள்ளே இருக்க திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல, ஃபோர் இன்ட்டு காஸ் எக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ், அதனால் மைனஸ் ஃபோர் சைன் எக்ஸ்ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா
minus 4 sin x by 2 into அப்படின் வரும் இந்த மேல உள்ள 2 கீழ உள்ள 2 times எடுத்தட்டீங்கனா minus 2 sin x by root of 3 plus 4 cos x இந்த root of எப்படி வந்ததுனா இதை simplify பண்ணும்போது இது வந்திருக்கு சரியாப்பா இப்ப இது என்னன்னு சொல்றோம்னா differentiation of a function ஒரு function கொடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம differentiate பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 sums பார்த்தோம் அதுக்கு அடுத்து பாருங்க differentiation of one function with respect to another function ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இன்னொன்று நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் இப்போ இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூப் லாக் எக்ஸ் சரியா எக்ஸ் கியூப் லாக் எக்ஸை எக்ஸ் கியூபை வச்சு நீங்கள் போடணும் அதாவது இது வேறு ஒன்றும் இல்லை இந்த இடம் ஒன்றும் இல்லை லாக் எக்ஸ் டு த பேஸ் வந்து 10ங்கிறத வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கியூப் பண்ணணும் அப்போனா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை யூன்னு வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டுங்கிறதே வீன்னு வச்சுக்கோங்க நம்ம இந்த டியு பை டி டிஎக்ஸா இல்லை டியு பை டிவி அப்படிங்கிறத எழுதுவோம்ல டியு பை டிவிங்கிறத டியு பை டிஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பை டியு அதாவது என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்க டியு பை டிவி இருக்கா இதில் டிஎக்ஸ் பை டிஎக்ஸை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் அப்போ என்னவாகும்பா இந்த இது வருமா இல்லையா பை டிஎக்ஸுங்கிறத இங்கே கொண்டு வந்துடுறீங்க இந்த டிவிங்கிறத இங்கிட்டு கொண்டு போயிடுறீங்க இது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூங்கிறதுக்கு தனியாக டியூ பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் விங்கிறதுக்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறோம் யூங்கிறது லாக் எக்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒன் பை இதை இப்படி எழுதிக்கலாம் லாகர்தம் டேபிள் படி எழுதிக்கலாம் லாக் எக்ஸ் டு த பேஸ் 10ங்கிறத ஒன் பை எக்ஸ் இன்டூ லாக் 10 அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம் இந்த லாகர்தம் மடக்கையின் விதிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாக் ஏ டு த பேஸ் பிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்னா ஒன் பை ஏ இன்டூ லாக் பின்னு எழுதுவோம் இது என்னங்கிறத இதை பார்த்துக்கோங்க லாகர்தம் இல்லை அடுத்து டிவி பை டிஎக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க அது என்ன வரும் 3x ஸ்கொயர் வருமா இப்போ இந்த ப்ரொசீஜரில் இதில் நீங்கள் சப்ஸ்டிஷன் பண்ணுறீங்க டியு பை டிஎக்ஸுக்கு என்ன வரும் என்ன வரும்ப்பா ஒன் பை இங்கே கண்டுபிடிச்சிருக்கத போட்டுக்கலாம் பையில் இது இன்டூவில் இருக்கிறத இன்டூவில் இருக்கிறத பையில் கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும் டிவி பை டிஎக்ஸ்னு வருமா அதுக்கு என்ன வருதுன்னா 3x ஸ்கொயர் இதை போட்டுக்கிறீங்க இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணிங்கன்னா 1/3x கியூபு லாக் 10ன்னு வரும் சரியாப்பா இதை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்போ என்ன அர்த்தம்னா யூங்கிறது இதுனா இது வி அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் டியு பை டிவி தானே கண்டுபிடிக்கணும் டியு பை டிவி அப்படிங்கிறதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா டிஒய் பை டிஎக்ஸ் சொல்கிறோம்ல அது மாதிரி இதை யூன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இது வின்னு கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ அது யூங்கிறத எடுத்துக்கோங்க விங்கிறத எடுத்துக்கோங்க டியு பை டிஎக்ஸ்ன்னு சொல்லும்போது இ பவரில் என்ன பண்ணாலும் அதே தான் வரும் ஆனால் அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம் விங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவி பை டிஎக்ஸுங்கும் போது சைன் இன்வர்ஸை பண்ணிங்கன்னா ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை இப்போ டிஃப்ரென்ஷியேஷனில் கொண்டு வரோம் என்ன கொண்டு வருவோம்ப்பா டியு பை டிவி ஈக்குவல் டு என்னது டியு பை டிஎக்ஸ் பை டிவி பை டிஎக்ஸ் அந்த வேல்யூஸை போட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன வரும் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அது மட்டும் வரும் சரியா அடுத்தது பாருங்க டிஃப்ரென்ஷியேட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2x பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அது மைனஸ் இப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு இதை பண்ணணும் அப்போ இது யூன்னு வச்சுக்கணும் இது வந்து வீன்னு டினோட் பண்ணிக்கணும் யூங்கிறத முதல்ல எடுத்துக்கோங்க இது டேன் இன்வர்ஸ் ஆஃப்ங்கும் போது இது உள்ளார ஒரு எக்ஸ் வர்றதுனால அந்த எக்ஸுக்கு வந்து டேன் தீட்டா நம்மளா ஒரு அசம்ஷன் கொடுத்துக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு வச்சிங்கன்னா யூவோடது பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2 டேன் தீட்டா எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டிஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இது வரும் இது என்ன ஃபார்முலாவாக தெரியுது நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டேன் 2 தீட்டா வரும் அப்போ டேன் இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா யூவோடது என்னன்னு வரும்னா 2 தீட்டான்னு மட்டும் வரும் 2 தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீட்டாவோடது இதை வச்சு பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ இதில் வந்து தீட்டாக்கு பதிலாக இது வந்து என்னென்னா 2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சரியா யூவோடது எழுதிட்டோம் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூங்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் இப்போ இதை டியு பை டிஎக்ஸ்ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஏற்கனவே நமக்கு தெரியும் ஃபார்முலா படி 1/1 பிளஸ் இது தெரியுமாப்பா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா வந்து
அதாவது d of tan inverse of x 1 by 1 plus x square அதுபடி இதை எடுத்துக்கிறோம் அடுத்து இப்ப du by dx கண்டுபிடிச்சாச்சு ஆனா dv by dx கண்டுபிடிக்கணும்ல அதனால vங்கிறதுக்கு பாருங்க sin inverse of 2x by 1 plus x square இருக்குல ஏற்கனவே நம்ம x க்கு என்ன பண்ணிருக்கோம்னா tan theta போட்டுருக்கோம் அதே இங்கேயுமே போடுங்க sin inverse of 2 tan theta by 1 plus tan square theta இது பாத்தீங்கன்னா sin 2 theta ஃபார்முலால இருக்கு இப்ப sin inverse of sin கேன்சல் ஆயிடுச்சுனா v ஓடது என்னது 2 theta தீட்டாவுக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு 2 tan inverse of x னு அப்ப அத dv by dx னு போட்டீங்கனா 2 by 1 plus x square னு வரும் இத வச்சு du by dvங்கறத போடும்போது du by dx க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கியோ அதே மாதிரி dv by dx க்கு என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோமோ அதையே போட்டீங்கனா இது ரெண்டு சேம் டம்மா இருக்கனால கேன்சல் ஆகி நம்ம 1 னு டினோட் பண்ற மாதிரி இருக்கும் சரியாப்பா இது வரைக்கும் ஓகே இது வந்து எப்படினா ஒரு ஃபங்ஷன் வந்து கொடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு another ஃபங்ஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தட் அதுக்கு அடுத்து டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் என்னன்னா பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம எதை எதில யூஸ் பண்ணோம்னா பகுமுறை வடிவியல் அதாவது அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி நம்ம பார்ப்போம்ல பாரபோலா ஹைப்பர்போலா அது மாதிரிலாம் பார்ப்போம்ல அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 280 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரபோலாவில் கிடைக்கும் பரவாயில்லைன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி அதில் வரும் இப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது dy by dx கண்டுபிடிக்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோடது என்னன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒய்யோடது கொடுத்துருக்காங்க ஆனால் எக்ஸுங்கிறது ஏ டி ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிள் ஒய்ங்கிறது டிபெண்ட் அது என்ன டிபெண்ட் இண்டிபெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது ஒரு இன்னொரு வேரியபிளை சார்ந்து தான் இருக்கும் எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் எதையும் சாராமல் இருக்கிறது இப்போ எக்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து எது வித் ரெஸ்பெக்டுனா டீங்கிறத வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஏன்னா டி இஸ் ஆல்சோ ஒன் ஃபங்க்ஷன் தான் சரியா ஒரு வேரியபிள் தான் அதாவது ஒரு வேரியபிள் தான் எப்படி சொல்கிறோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் மாதிரி டீயும் ஒரு வேரியபிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஎக்ஸ் பை டிடி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இப்போ டிஎக்ஸ் பை டிடின்னு எடுத்துறீங்கன்னா அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் என்னது டி அப்போ டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு என்னென்ன வரும் 280 வருமா இங்கே இதை வச்சு பண்ணிங்கன்னா இதில் டிஒய் பை டிடின்னு பண்ணிங்கன்னா 2 × ஏ டிங்கிறது 1 ஆகிடும் எப்படி எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 வருமா அது மாதிரி இப்போ இதை வச்சு டிஒய் பை டிஎக்ஸ்னா டிஒய் பை டிடி பை டிஎக்ஸ் பை டிடி இது எப்படிப்பா சொல்கிறோம் டிஒய் பை டிஎக்ஸை டிஒய் பை டிஎக்ஸு இன்ட்டு டிடி பை டிடின்னு சொல்லுவோம் சரியா இப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிடின்னு ஒன்று வரும் இதை இதில் சேர்த்துக்கலாம் இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ்னு வரும் அதையே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி என்னோட டிடி பை டிஎக்ஸ் வந்து டினாமினேட்டில் வரும்போது இப்படி வரும் அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க இப்போ 2a இதோட வேல்யூ இது 280 அப்போ அதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/t தட் இஸ் ஈக்குவல் டு என்னது t^-1 வரும் சரியாப்பா அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் டீட்டான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு பி கா சைன் டீட்டா இப்போ இதையும் டிஎக்ஸ் பை டி தீட்டா வச்சு போடுறீங்க இதுவும் டிஒய் பை டி தீட்டா வச்சு போடுறீங்க அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் என்ன வருங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி எக்ஸுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒய்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் ஏ இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் டி இன்ட்டு சைன் டீன் இருக்கு இதில் ஏ இன்ட்டு சைன் டி மைனஸ் டி இன்ட்டு காஸ் டீன் இருக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வெளியில் அது மல்டிப்ளேயில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறது அதை நம்பரோ இல்லை வேரியபிளோ எதுவாக இருந்தாலும் மல்டிப்ளேயில் இருந்தாலும் டிவைடில் இருந்தாலும் அது அப்படியே தான் வரும் சரியா ப்ளஸில் மைனஸில் இருந்தால் தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஜீரோன்னு வரும் அதனால் என்ன பண்ணுறோம் ஏங்கிறது அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு காஸில் பண்ணிங்கன்னா காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் டி பட் இந்த இடம் வரும்போது யூ இன்ட்டு வி மெத்தடில் பண்ணணும் யூ இன்ட்டு வினா என்ன பார்த்தோம் இந்த ப்ராடக்ட் ரூல்னு ஒன்று தெரியுமா ப்ராடக்ட் ரூல்னு ஒன்று பார்ப்போம் என்ன ப்ராடக்ட் ரூல்னா டி ஆஃப் யூவிக்கு ஃபார்முலா வந்து யூடிவி ப்ளஸ் என்னது விடியு சரியா யூடிவி ப்ளஸ் விடியு அதை வச்சு பார்த்தீங்கன்னா டீன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சைனை பண்ணிங்கன்னா காசு ப்ளஸ்ஸு சைன் வச்சுட்டு டி பண்ணிங்கன்னா 1 சரியா அதை வச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன் டி கேன்சல் ஆகிடும் இப்போ ஏடி காஸ் டீன்னு வந்துடும்
அதுக்கு அடுத்தது இதில் பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு சைன் பண்ணிங்கன்னா காஸ்டி மைனஸ் ஆஃப் திரும்ப இது என்ன வருது உங்களுக்கு யூ இன்ட்டு வியில் வருது. அப்போ மைனஸ் டி இன்ட்டு காஸில் பண்ணிங்கன்னா சைன் டி, அதனால மைனஸ் போட்டுக்கிறோம், மைனஸ் டி சைன் டி ப்ளஸ் காஸ்டின்னு வந்துடும். இப்போ டிஒய் பை டிடியை சிம்பிளிஃபை பண்ணிடுறீங்க. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது டிஒய் பை டிடி பை டிஎக்ஸ் பை டிடி இதை பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் இதை வந்து போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் டி பை காஸ் டி மட்டும் வரும், அது வந்து டேன் டி அப்படிங்கிறது வரும். சரியாப்பா, இப்போ அது மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் என்ன ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னு பார்த்தோம். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் இப்போ என்னது ஃப்ரம் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்ததெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து சக்சசிவ் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நடத்தினதை இன்றைக்கி நடத்தினதை நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் குரூப்பில் போடுறேன், மெசேஜ் பண்ணிவிடுங்க. பீரியோடிக்கெலாம் ஒர்க்கு இதெல்லாம் ஏதாவது ஒவ்வொரு சம்ஸுமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கப்பா, எல்லாத்தையுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டூயிங் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இதில் பண்ண முடியும். சரியாப்பா, டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்கப்பா. சரியா, தேங்க்யூ.